வன்னியர் பெருமையை பறைசாற்றும் தமிழக மாவட்டங்களில் கடலூர் மாவட்டத்திற்கு முக்கிய இடம் உண்டு. இம்மாவட்டத்தில் விருத்தாசலத்தில் இருந்து உளுந்தூர்பேட்டை செல்லும் வழியில் மங்களம்பேட்டை அருகே அமைந்துள்ளது கோணான்குப்பம் என்ற சிறிய கிராமம். சென்னையில் இருந்து விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை வழியாகவும் இந்த ஊருக்கு செல்லலாம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா கோயில், பூண்டி மாதா கோயில் போன்று கோணான்குப்பத்திலும் புகழ்பெற்ற கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று அமைந்துள்ளது. இங்கு கோயில் கொண்டுள்ள மாதா புனித பெரிய நாயகி அன்னை என்று அழைக்கப்படுகிறார். தமிழ் தொண்டு புரிந்த வீரமா முனிவரால் எழுப்பப்பட்ட இந்த தேவாலயம் வன்னிய குல சத்திரிய அரச மரபினரான கச்சிராயர்களின் வரலாற்றையும் மாண்பையும் எடுத்து காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தையும் ஆலயம் அமைய காரணமான கச்சிராயர்களின் வரலாற்றையும் உலக மக்களுக்கு எடுத்து கூறும் நோக்கத்தில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னர்களின் வழித்தோன்றல்கள் கச்சிராயர்கள் என்ற பட்ட பெயருடன் அழைக்கப்படுகின்றனர். ஏழாம் அறிவு திரைப்படத்தில் காட்டப்படும் போதி தர்மர் இப்பல்லவ வம்சத்தை சேர்ந்த வன்னிய குல சத்திரியரே. கச்சிராயர் என்ற சொல்லுக்கு காஞ்சி தலைவன் என்று பொருள். இவர்கள் காடவராயர் என்றும் கல்வெட்டுகளில் அழைக்கப்படுகின்றனர். இப்புகழ்மிகு மரபில் தோன்றியவனே காடவராய கோப்பெருஞ்சிங்க பல்லவனாவான். பல்லவர்களின் ஆட்சிக்கு பின் வந்த சோழராட்சி காலத்தில் சிற்றரசர்களாகவும் நாடு காவல் அதிகாரிகளாகவும் கச்சிராயர்கள் பொறுப்பேற்றிருந்தனர். பல்லவர் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் இருந்து பற்பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து தங்கள் வாழ்விடங்களை அமைத்துக் கொண்டனர். அவற்றுள் முகாசாபரூர், உடையார்பாளையம், தியாகவல்லி மற்றும் விளந்தை போன்றவை முக்கிய ஊர்களாகும். இவற்றுள் முகாசாபரூரைச் சேர்ந்த கச்சிராயர்கள் முக்கிய இடம் பெறுகின்றனர். முகாசா என்ற சொல்லுக்கு பணி மானியம் என்று பொருள். இச்சொல்லுக்கு வரி விலக்கு பெற்ற என்ற பொருள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. முகாசா என்ற பெயரில் தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு ஊர்கள் காணப்படுகின்றன. தஞ்சை மாவட்டத்தில் முகாசா நஞ்சிக்கோட்டை என்ற ஊரும் முகாசா இன்னம்பூர் தென்பாதி என்ற ஊரும் காணப்படுகின்றன. இத்தகு புகழ்மிகு முகாசாபரூரில் வன்னிய குல சத்திரியர்களான கச்சிராயர்கள் அனும கொடியுடன் அரசாட்சி செலுத்தி வந்துள்ளனர். கிபி 1712 ஆண்டில் முத்துசாமி கச்சிராயர் என்பவர் ஆட்சி செய்துள்ளார். இந்த காலகட்டத்தில் இத்தாலியைச் சேர்ந்த கிறிஸ்தவ பாதிரியாரான வீரமாமுனிவர் சோழமண்டல பகுதியில் சமய பணி மேற்கொண்டிருந்தார். தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டத்தின் சில பகுதிகளே சோழமண்டலமாகும்.
அப்போது முத்துசாமி கச்சிராயரின் ஆதரவை பெற்ற வீரமாமுனிவர் கச்சிராயரின் ஆட்சிக்குட்பட்ட ஆரியனூர் என்றழைக்கப்படும் கோணான்குப்பத்தில் புனித பெரியநாயகி அன்னை ஆலயத்தை கட்டினார். இந்த வரலாற்றை சுவைபட கூறுகிறார் திருத்தல பங்கு தந்தை அருட்திரு லா வின்சென்ட் அவர்கள். கிறிஸ்துவ மறை தோன்றிய அந்த காலத்திலிருந்து இந்தியாவிலே இருக்கின்ற மறைப்போதகர்கள் குறைவான காலம் கட்டம் அது. அப்பொழுது வெளிநாட்டிலிருந்து மறைப்போதகர்கள் இந்திய தேசத்துக்கு வந்திருக்கின்றார்கள். அந்நிய வேதபோதக சபையை சார்ந்த குருக்கள் அந்த காலகட்டத்தில் வீரம முனிவர் இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய மறைப்போதகத்தை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்யப்பட்ட அந்த காலகட்டங்களில் ஏறக்குறைய 1712 26 வரை இந்த பகுதிகளில் தென் மறைமா தமிழகத்தில் அவர் பணி செய்திருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறில் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு செய்த அந்த காலகட்டங்களில் அவர் இத்தாலிய தேசத்திலிருந்து கொண்டு வந்த 2 மாதா சுருவம், அன்னையினுடைய சுருவம், திருவுருவம் தாங்கிய அந்த சுருவங்கள், அது பணியினுடைய களைப்பினால் அவர் அந்த அப்பொழுது இருந்த அந்த குறுங்காட்டில் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஒரு சுருவத்தை எடுத்து, மாதா சுருவத்தை, அன்னையினுடைய சுருவத்தை எடுத்து மறைத்து வைத்து விட்டார்கள் என்று அவருடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். அவ்வாறு மறைத்து வைத்து விட்ட அந்த சுருவத்தை விழித்திரு பார்த்தபோது அவன் அந்த சுருவத்தை காணாமல் போனதனால் அது கொஞ்சம் மன வருத்தப்பட்டு இந்த இடத்தை விட்டு அவர் செல்கிறார் வேறொரு இடத்திற்கு பணியாற்றுவதற்காக. அந்த காலகட்டங்களில் தான் பரூர் பாளையக்கார் என்ற அந்த வம்சம் கச்சிராயர் பாளையக்காரராக இருந்த அந்த காலகட்டங்களில் குறுநில மன்னர்களாக அவர்கள் இங்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் தங்களுடைய பணியாட்களை இந்த குறுங்காட்டில் தேடும்படியாக, அன்னையினுடைய சுரூபத்தை தேடும்படியாக செய்திருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுது தான் புது முட்புதரில் அந்த அன்னையினுடைய சுரூபத்தை கண்டெடுக்கிறார்கள். அதை பாளையக்காரரிடத்தில் தெரிவிக்கப்பட்ட போது பாளையக்காரர் அந்த சுரூபத்தை எடுத்து ஒரு இடத்துல வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியானது துறவி வீரமாமுனிவருக்கு தெரிய வந்தபோது அவர் மீண்டும் இந்த பகுதிக்கு வருகின்றார். வந்தபோது பாளையக்காரரை சந்திக்கின்றார். சந்தித்தபோது இது மாதிரி பாளையக்காரர் இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட அந்த சுருவத்தை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார். இதை அறிந்த வீரமாமுனிவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்களில் பாளையக்காரருக்கு என்று ஆண் வாரிசு இல்லாத ஒரு சூழல் அவங்களுடைய குடும்பத்தில். அவ்வாறு இருந்த அந்த நிலையில் அன்னை அவருக்கு காட்சி கொடுத்து, எனக்கு ஒரு சிற்றாலயம் நீர் கட்டினீர் என்றால் மக்கள் வழிபடுவதற்கு நான் உனக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்பேன் என்று கனவிலே தோன்றி மறைந்து விட்டார். அன்னை கனவிலே தோன்றிய அந்த உருவமும் இந்த அன்னையினுடைய சுருவமும் ஒன்றாக இருப்பதை வீரமாமுனிவரிடத்தில் கூறிய போது, இது வேறு யாருமல்ல, அன்னை தான், மாதா தான் உனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீ அன்னையின் சொல்படி கேட்டு நடந்திருந்தால் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆண் வாரிசு கிடைக்கும் என்று வீரமாமுனிவர் சொல்ல, இருவரும் சேர்ந்து ஒரு சிற்றாலயத்தை கட்டுகிறார்கள். கட்டி அந்த ஆலயத்தில் அந்த அன்னையினுடைய சுரூபத்தை காணாமல் போன அன்னையினுடைய மாதா சுரூபத்தை எடுத்து வைத்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுக்கப்படுகிறது. அற்புதமாக முத்துசாமி கச்சிராயரால் கட்டப்பட்டதாக கூறப்படும் சிற்றாலயம் தற்போதும் காணப்படுகிறது. இதில் வழிபாடு நடக்காவிட்டாலும் நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. வீரமாமுனிவர் 2 மாதா சுரூபங்களோடு இங்கே வந்து தங்கியிருந்த சமயத்தில் ஒரு மாதா சுரூபம் காணாமல் போகிறது. அந்த சுரூபத்தை கண்டெடுத்து அப்போது இந்த பகுதியில் ஆட்சி செய்த முத்துசாமி கச்சிராயர் அவர்கள் ஒரு சிற்றாலயம் எழுப்பியிருக்கிறார். அந்த சிற்றாலயம் தான் எனக்கு பின்னாலே காட்சியளிக்கிறது. அந்த சிற்றாலயத்தின் மேற்கூரைகள் கல் பலகைகளால் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த சிற்றாலயத்தினுடைய சுவர்கள், ஒவ்வொரு பகுதி சுவரும் 2.5 அடி அகலத்துக்கு மேல் அந்த சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டுமானம், பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள், அதனுடைய மேல்தளம் அமைக்கப்பட்டிருக்கிற முறை எல்லாமே பழமையானது என்பதை காட்டுகிறது. சிற்றாலயம் இருந்த பகுதியை தன் பொறுப்பில் ஏற்றுக்கொண்ட வீரமாமுனிவர் கச்சிராயர்கள் தானமாக அளித்த பரந்து விரிந்த நிலப்பரப்பில் அன்னைக்கு பேராலயம் கட்டினார்.
தமிழ்நாட்டு முனிவர்களைப் போல காவையுடை அணிந்திருந்த வீரமா முனிவர் மாதாவின் சிலையும் தமிழ்நாட்டு பெண்ணை போலவே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். இதற்காக ஒரு ஓவியம் வரைந்து அதனை பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அனுப்பி புடவையும் நகைகளும் அணிந்திருப்பது போன்று வடிவமைக்கப்பட்ட சிலை ஒன்றை வரவழைத்து ஆலயத்தில் நிறுவியுள்ளார். இந்த அழகான இடத்துல கோயில் கட்டணும்னு முடிவு செய்த உடனே வீரமா முனிவர் என்ன நினைச்சார்னா, இங்கே இருக்க மாதா சுரூபம் ஒரு தமிழ் பெண்ணுடைய உருவத்தோடு இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோட வீரமா முனிவர் ஒரு அழகான ஒரு ஓவியத்தை வரைகிறார். இந்த ஓவியத்தை பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க மணிலாக்கு அனுப்பி அங்கே இருக்கிற சிற்பிகள் மூலமாக ஒரு தேக்கு மரத்தில் ஒரு அழகான ஒரு திருவுருவச் சிலையை தயார் செய்கிறாரு. நீங்கள் பாருங்கள், இப்படி ஒரு அழகான ஒரு ஒளி மிகுந்த ஒரு பெண் சிலையை பார்த்தே இருக்க முடியாது. இந்த மாதா திருவுருவச் சிலையும் ஒரு தமிழ் பெண்ணை போல முகவமைப்போட தமிழ் பெண்கள் எப்படி ஒரு கம்மல் தோடெல்லாம் அணிஞ்சிருப்பாங்களோ அந்த ஒரு வடிவத்தில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பிள்ளை வரம் அருளும் அன்னையாக புனித பெரிய நாயகி கருதப்படுகிறார். இந்து மத தெய்வங்களைப் போலவே வாழ்வில் ஏற்படும் பல்வேறு தடங்கல்களையும் பெரிய நாயகி அன்னை நீக்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். முதலில் இந்த ஆலயம் கட்டிய பொழுது இப்பொழுது இருக்கின்ற புனித பெரிய நாயகி அன்னை என்று பெயர் சூட்டவில்லை. சகாய அன்னை, சகாயம் புரிகின்ற அன்னை என்றுதான் பெயர் சூட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் நினைத்தது என்னென்னா, பாளையக்காரருக்கு வாரிசு கொடுத்ததால் அவர் லேடி ஆஃப் ஸ்பௌசல், பிள்ளை வரம் கொடுக்கின்ற அன்னை அப்படி என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அந்த பெயரானது கேட்பதற்கு கொஞ்சம் என்னோட பிள்ளை வரம் கொடுக்கின்ற அன்னை என்று சொல்லுகின்றார்களே என்று நினைத்து பெண்களுக்குள் பெரியவர், அவர் லேடி ஆஃப் கிரேட் அப்படின்ற அந்த பெயரை சூட்டினார்கள். அதுதான் பெரிய நாயகி அன்னை என்ற பெயர் வந்தது. அது குழந்தை வரம், முக்கியமாக இந்த திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் குழந்தை வரம் நிறைய பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருமணம் தடைபடுகிறது என்றால் அந்த இடத்தில் வந்து வேண்டுகிறார்கள். பிள்ளைகள் படிக்கின்ற நல்ல பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் அப்படின்ற அந்த இடத்தில், வீடு கட்டுகின்றவர்கள் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க வேண்டும், காலம் தாமதம் சென்று கொண்டிருந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஜெபித்துவிட்டு அதனுடைய பலனை மக்கள் பெறுகிறார்கள். அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும், கிறிஸ்தவ மதம் என்று தான் சொல்வதற்கில்லை, அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் இந்த ஆலயத்துக்கு வருகிறார்கள். அன்னைக்கு புகழ் சாற்றுகின்றார்கள். அன்னையுடைய அருள் பாலிப்பையும் பெற்று அவர்கள் செல்கிறார்கள். பெரிய நாயகி அன்னை ஆலய திருவிழாவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கம். அண்மை காலமாக வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். ஐயா, எனக்கு ஊர் சொந்த ஊர் எனக்கு இதுதான். நான் இங்கே தான் கடந்த 50 ஆண்டுகாலமாக இங்கே சிறுவம்னு சொல்கிறேன். என்றைக்கு வந்து பாளையக்காருக்கு இந்த கனவுல தோண்டி கொடுத்த வாரிசு உண்டாச்சோ அந்த வாரிசு கேட்டு கேட்டு தான் வந்து நிறையா இங்கே வந்து பரவாயில் ஆரம்பிச்சிது. இது சாதாரணமாக வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்று வட்டாரங்களுக்கு வர்றது கிடையாது. மலேயா, ஃபினாங், சிங்கப்பூர் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து இங்கே வராங்க குழந்தை வர வேண்டியும். இப்போ சமீப காலமாக நெருங்கி ஒரு 10 ஆண்டு காலமாக இங்கே நாகர்கோவில், கன்னியாகுமரியெலாம் நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இதை இது பண்ணுவாங்க. ஆலயம் நிறுவப்பட்டு 300 ஆண்டுகள் ஆனாலும் கச்சிராயர்களுக்கு இன்னமும் பாரம்பரிய சிறப்புகள் தொடர்கின்றன. பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெறும் விழாவில் கச்சிராயர்களுக்குத்தான் முதல் மரியாதை. பொங்கல் திருவிழா தமிழர் திருவிழா. இங்கே மாதா வீற்றிருக்கின்ற அன்னையும் தமிழக பெண்களைப் போல உடையை சாரி அணிந்து, நகை நாட்டுகளை எல்லாம் அவர்கள் அணிந்து காட்சியை கொடுக்கின்றார்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம் கோயில் உட்புறத்தில் திருப்பிடத்தில் இருக்கின்ற அன்னையினுடைய சுருவம். அதற்கடுத்தபடியாக இந்த மன்னர் வருகின்ற போது மக்கள் வெள்ளம் ஏராளம். ஆகவே ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதனால் அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் வருகின்ற போது எந்த விதமான மக்கள் காண முடியாத மக்களுடைய பார்வைக்கு அவன் தென்படாத காரணத்தினால் அவரை நாங்கள் அழைத்து மேடைக்கு அழைத்து வந்து மக்கள் அனைவரும் காணும்படியாக, அரசரை காணும்படியாக செய்வோம். ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் வருகின்ற பொழுது பல்லக்கில் தான் வருவார்கள். பல்லக்கு வருகிறது, ஒரு நில மன்னர் வருகிறார் அப்படின்ற செய்தி எக்காலம் முழங்குவார்கள். அந்த எக்காலம் முழுங்கினால் பாளையக்காரர் வருகிறார் என்று மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்த இது படிப்படியாக மாறி இப்பொழுதெல்லாம் கூட்டம் நிறையாக இருப்பதால்
அதுக்கடுத்து குதிரையில் வந்தார்கள். இப்பொழுது குதிரையில் வருவதில்லை, கால்நடையாகவே அவர்கள் அந்த அரசோடையோடு வந்து மக்களுக்கு அந்த மேடையிலே காட்சி தருவார்கள். அரசோடையோடு தான் வருவார்கள். அது ஒரு சிறப்பு. கோயில் விழா கொடியேற்றத்தின் போதும் நிறைவு விழா தேரோட்டத்தின் போதும் மன்னருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அரச உடை அணிந்து மேளதாள எக்கால முழக்கங்களோடு ஆலயத்திற்கு வரும் அரசர் வடம் தொட்ட பின்பே தேரோட்டம் தொடங்கும். எங்க தந்தை எங்க அப்பா இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் போய் இங்க வந்து கோயில் மரபடி போய் பத்திரிகைக்கு சொல்லுவாங்க. பத்திரிகை வச்சுதான் அவங்கள போய் அழைச்சிட்டு வரணும். நாங்கள் வந்து இங்கே மேகலதாளத்தோடு போய் இங்கே உள்ள ஊர் பெரியவங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரிகைக்கு போயிடுவாங்க. பத்திரிகை இந்த திருவிழா கொடியேற்றத்துக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஒரு ஊரெல்லாம் கூட்டிக்குவாங்க. கூட்டிகிட்டு போய் பத்திரிகை வச்சு கூப்பிடுவாங்க. அவங்க அந்த முறைப்படி எல்லாருமே வந்து உட்காந்து அந்த பத்திரிகை மரியாதையை ஏற்றுக்குவாங்க. அந்த கச்சராயன்ற பாரம்பரிய முறைப்படியே அந்த பத்திரிகை கேட்டு அன்றைக்கி வரவங்களுக்கு போகிற அத்தனை பேருக்கும் சாப்பாடு அன்னைக்கு உணவு பரிமாறுவாங்க. இல்லை அன்னைக்குதானே அவங்க செலவு தான், கச்சராயனுடைய செலவு தான், அந்த குடும்பத்தினுடைய செலவு தான். அன்றைக்கி அவங்க தனி ஒரு விசேஷமாகவே செய்வாங்க. அது இன்றைக்கும் அது எங்கள் தந்தை இருந்த காலத்தில் நடந்துகிட்டு வந்தது. இப்போ இந்த சமீப காலம் அப்போ வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் கொடியேற்ற நிகழ்வுக்கு வந்து அவங்க செய்து தோன்றி வச்சு விடுவாங்க. கொடியேற்றம் முடிஞ்சுன்னா அப்புறம் திருப்பி வந்து அவங்க எனக்கு தெரியும், நானே பார்த்துருக்கேன் அந்த ஃபாதர் தந்தையவர்கள் சொன்னது போல் அந்த பல்லாக்கில் வர்றதெல்லாம் பல்லாக்களை வந்து அந்த மேனாள உருவம்னு சொல்லுவாங்க. அது மேனாள் சொல்லுவாங்க. முன்னாடி வந்து அந்த யானை பரிவட்டங்கள் இந்த ரோடே வருவாங்க. வந்து அந்த வேணாவோட ஊதி அந்த எக்காலம் முழங்கிக்கிட்டு ரோடில் வர நகர், அதுக்கு முன்னாடி நகர்னு சொல்லுவாங்க. அது தாளம் அடிக்கிறது பேர், அது ரெண்டு பேர் 4 பேர் அடிச்சுட்டு வரும்போது அங்கே பருவல் அடிக்க சத்தம் இங்கே கோணாமுத்தில் கேட்கும். அந்தளவு நகர் ராஜா வர ராஜா வரணும் எங்கே பார்த்தாலும் பிரபலமாக இருக்கும். கச்சராயருக்கும் ஒரு பெருமை கொடுக்கணும், அவங்களால தான் அந்த இடம் வந்தது, அவங்களால தான் அந்த கோயில் வந்ததுன்னு சொல்லி அவங்க நிறையா வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து இப்போ கூட்டம் நிறைய வர ஆரம்பித்த உடனே அவங்களால சமாளிக்க முடியல. அப்புறம் தான் என்ன பண்ணால் மேடையில் கொண்டு வந்து அவருக்கு சால்வெல்லாம் போட்டு எல்லா நிகழ்வுகளும் சொல்லி மக்களுக்கு ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 9 மணிக்கு வந்து அந்த தேர் தூக்க நிகழ்வுகள் நடத்துவாங்க. அவங்க தேர் தூக்கி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாருமே தேர்த்து சப்பரம்னு வரும். இது இன்றைய தொட்டும் காலை தொட்டும் நடந்துக்கிட்டு வருது. அவர் இந்த இடம் கொடுத்தது பூரா அவரு தான். அதே மாதிரி அந்த தோப்பு இன்றைக்கி தோப்பு கொடுத்ததும் அவர் தான். இதை மாதிரி எல்லாமே அவருடைய இதால் தான் இந்த கோயில் வளர்ந்துட்டு வருது. முகாசா பரூரின் மூத்த வாரிசாக இருப்பவர் திரு வேலுச்சாமி கச்சிராயர். தங்கள் முன்னோர்களின் சமரச தன்மைக்கு கோணான்குப்பம் கோயில் விழா நல்ல உதாரணம் என்கிறார் திரு வேலுச்சாமி. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இப்போ வந்து இந்த கோயிலில் பிரசித்தி பற்றி இன்னமும் நடந்துகிட்ருக்கு. என்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னே துவக்கணுமோ அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் அந்த கோயில் பிரசித்தி பற்றி தான் இருக்குது. அந்த கோயில் பிரசித்தி பெற்ற அந்த கோயிலுக்கு நாங்கள் கொடியேற்றுவோம், நாங்கள் அந்த தேர்த்திலோடு நடத்துவோம், இன்னமும் எங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கவும். நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்துதாங்க எங்கள் அரச பாரம்பரியத்தோடு போய் அந்த உடையோடையும் போய் மக்களோடு போய் அதை நாங்கள் செய்து வச்சு வந்துடும். முகாசா பரூரின் தற்போதைய அரசராக திகழ்பவர் மகாராஜராஜ ஸ்ரீ பொன் பால தண்டாயுத கச்சிராயர் அவர்கள். முகாசா பரூர் ஊராட்சி தலைவராகவும் விளங்கும் இவர் தமது பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றி வருகிறார். அவங்க வீரமாமணிவார் தேம்பாவணி ஏற்றத்துக்காக அந்த வழியில் விருதாளம் தாண்டி அந்த மணிமுத்தானை தாண்டி வந்திருக்காருங்க. வந்திருக்குள்ளே 2 மாதா சுரூபத்தை கையில் எடுத்து வர்றாரு. அந்த சுரூபத்தை நம்ம கோணாங்குப்பம் கிராமத்தில் ஒரு மரத்தில் வச்சுட்டு தூங்குறாருங்க. அதில் ஒரு சுரூபத்தை ஆடு மேய்க்கும் பசங்க எடுத்துக்கொண்டு போய் ஒரு புதலில் போட்டு உடனே இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு சுரூபத்தோட கிளம்பி இங்கே வந்துட்டாருங்க. கோணாங்குப்பம் வந்துட்டார். திரும்ப அந்த ஒரு சுரூபம் அப்போது வந்து எங்கள் நம்ம அரச குடும்பத்தில் வாரிசு இல்லை. அந்த மாதா சுரூபம் எங்களுடைய நடராஜ கட்சியார் கனவில் வந்து இதுமாரி நான் இந்த கோணாங்குப்பத்தில் இந்த மரத்தை முட்புதலில் கிடக்கிறேன், நீங்கள் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வாரிசு இருக்குன்னு சொல்லி மாதா வந்து கடவுள் நடராஜகத்தில் சொல்லியிருக்குங்க. உடனே மறுநாள் இவங்க படைகளை விட்டு அந்த கோணாங்கப்பத்தில் உள்ள காடுகளை எல்லாம் இப்போ எல்லாம் தேடி பார்க்குள்ள ஒரு முட்புதலில் அந்த சுரூபம் மாதா சுரூபம் கிடச்சிதுங்க. உடனே அதேமாரி அவர் சொன்னது மாரியே அந்த மாதா சொன்னது மாரியே அதுக்கு ஒரு கோயிலை எழுப்பினாருங்க. வீரமாமணிவர் அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த தேம்பாவணிங்கிற நூலை இங்கே கோணாங்கத்தில் தான் அரங்கேற்றினதாக சொல்கிறாங்க. அதுலேருந்து அந்த அரச குடும்பத்திற்கு அந்த கோணாங்குப்பம் அந்த மாதாவுக்கு மாதா கோயிலுக்கு கொடியேற்றம் வந்தாலும் சரி இல்லை தேர் பவனி இருந்தாலும் சரி வருடா வருடம் நம்மளுடைய பாரம்பரியம் அரச குடும்பத்திலேருந்து சென்றுதான் அந்த விழாவை நடத்துவாங்க. இப்போ முதியோர்கள் ஆரம்பித்த அந்த பண்பாடு இன்றைய வரைக்கும் தொடர்ந்து கடைபிடித்து வரணும். We'll be right back.
கோணாங்குப்பம் திருவிழா 3¾ நாழி என்பது இப்பகுதியில் வழங்கி வரும் பழமொழி. அதன்படி தேரோட்டம் விரைவில் முடிந்துவிடும் என்றாலும் அன்றைய தினம் அரசரை நேரில் காண கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிவிடும். நான் ஏறக்குறை என்பதை விட 2005 இருந்து கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக இங்கே ஆலயத்தில் பணி செய்கிறேன். திருவிழா ஜனவரி 14-23 வரையில் திருவிழா நடக்குது. ஆனால் லாஸ்ட் நாள் ஏதாவது 23ஆம் தேதி இரவு அந்த பழையத்தார் தேரை நடத்தி வைப்பதற்காக இங்கே வருவாங்க. அப்போ அவரை பார்க்கும்போது தான் ராஜாவோட அணிஞ்சிக்கிட்டு தான் வருவாங்க. சாதாரண இன்றைக்கி சாதாரணமாக பார்க்குறபோது மனித இப்படி இருந்தாலும் கூட அவர் ராசா மாதிரி அன்னைக்கோட அணிஞ்சிக்கிட்டு இங்கே வருகிற போது இதை பார்க்காதவர்கள் அரசரை பார்க்காதவங்க நிறைய மக்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு இங்கே வந்து சேருவாங்க. எந்த அளவுக்குன்னா பெரிய அரசா ராஜா வர்றது போல தான் மிகப்பெரிய பந்தா அளித்த பிரம்மாண்ட நிலப்பரப்பில் தேவாலயம், வழிபாட்டு கூடம், தங்கும் விடுதிகள், தொடக்கப்பள்ளி, செவித்திறன் குறைவுடையோர் பள்ளி போன்றவை செயல்பட்டு வருகின்றன. இந்த இடம் பூராகவே அவர்கள் கொடுத்த இடம்தான் கோயில் வளாகம். அதுக்கு அடுத்த கோயில் கேம்பஸ் என்ற ஒரு இடம் இருக்குது. எல்லாமே அவர்கள் கொடுத்த இடம்தான். இந்த திருத்தலத்தில்தான் வீரமாமுனிவர் தேம்பாவணி என்ற நூலை பொன்னம்பல கச்சிராயர் தலைமையில் அரங்கேற்றியுள்ளார். அந்த நூலில் கச்சிராயர் பற்றியும் கூறியுள்ளார். இங்கே தேம்பாவணி வரலாற்றை பொறுத்து சொல்லணும்னாக்கா முதல்ல ஒரு பாளையக்காருக்கும் இந்த தேம்பாவணி ஏற்றிய நம்ம வீரமாமுனிவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா அவர் பாடலில் பார்க்க போனீங்கன்னாக்கா நிறைய பாடல் பாடிக்க திருக்காவூர் கலம்பகம் அது மாதிரிலாம் பாடிட்டு வந்திருக்கிறாரு. அது மாதிரி பாடும்போது பாளையம் கனவிலே நீ தோன்றினாய் இது மாதிரி ஒரு சில நிறைய வரிகள் வரும். அதில் எனக்கு நினைவு உள்ளது இந்த மாதிரி ஒரு சில வரிகள் வைங்களா. பாளையன் கனவிலே நீ தோன்றினாய் அழகான மக ஒன்று உனக்களித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய வரும். அதில் இதை மாதிரி அவர் இதுக்கு வந்து சொன்னது பூராவுமே நம்மளுடைய கச்சிராயருடைய ஃபேமிலிக்காக தான். வீரமாமுனிவரின் சமய தொண்டையும் தமிழ் தொண்டையும் எடுத்து கூறும் இந்த ஆலயம் வன்னிய குல சத்திரியர்களான கச்சிராயர்களின் புகழ் பாடுவதாகவும் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் தோன்றியதற்கான வரலாறு வழிபாட்டு கூடத்தில் ஓவியங்களாக காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் ஒரே சத்திரியர்களான வன்னியர்களை பற்றிய வரலாற்றை சொல்லக்கூடிய ஆலயங்கள் பொதுவாக இந்து மத ஆலயங்களாகத்தான் இருக்கும். ஆனால் வித்தியாசமாக விருத்தாசலம் அருகில் இருக்கக்கூடிய இந்த கோணான்குப்பம் புனித பெரிய நாயகி அன்னை ஆலயம் கிறிஸ்துவ தேவாலயம். இந்த கிறிஸ்துவ தேவாலயம் வன்னியர்களது வரலாற்றை குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தென்னார்காடு பகுதியிலே சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்த பல்லவர்கள் வழியில் வந்த கச்சிராயர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய தேவாலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்தில் 300 ஆண்டுகளுக்கும் மேலாக இவர்களும் கச்சிராயர்களுக்கு சிறப்பு செய்து வருகிறார்கள். கச்சிராயர்களும் இந்த ஆலயத்தை தொடர்ந்து சிறப்பித்து வருகிறார்கள். இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த நல்லுறவு இன்னும் தொடர்வதற்காகவும் இந்த ஆலயத்திற்கு இவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்த அந்த கச்சிராய வம்சத்தை கௌரவிக்கும் வகையிலும் இந்த ஆலயத்துக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ அந்த கச்சிராயர்களின் பெயர் சூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.